அப்புறே கிருஷ்ணா, உனக்கே தெரியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சவுச்சோ சாக்லேட் கப்பல்ல சேல்ஸ் பண்ண சேர்ந்தேன். இன்னைக்கும் சேல்ஸ் பண்ண தான் இருக்கேன். என்னடா சாக்லேட் இது? ஆரஞ்சு ஃப்ளேவர் கேள்விப்பட்டிருக்கேன், வெனிலா ஃப்ளேவர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஹிந்து தினத்தந்தி ஃப்ளேவரா இருக்கு? ஹிந்து தினத்தந்தி ஃப்ளேவரா? பேப்பர் வாசனை வருதுரா. கன்றாவி, பேப்பரை சேர்த்து சாப்பிட்டியா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. அதான் வந்துட்டேனே. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்கோ. உட்கார. சௌக்கியமா இருக்கீங்களா? படு சௌக்கியமா இருக்கேன். யார் நீங்க? சும்மா இருங்கோ, நீங்க சொல்லுங்க. வாஸ்து சார், வாஸ்துப்படி சமையல் கட்டு எங்க இருக்கணும்? சமையல் கட்டு எங்க வேணா இருக்கலாம், ஆனா சமையல் நன்னா இருக்கணும். இது என்னமா கன்றாவி? இது எனக்கு வாஸ்து நன்னா தெரியும், இது என்ன வஸ்துன்னே தெரியலையே. பாதி வரைக்கும் வாசிக்க அலோ பண்ணானுங்களா? சத்தியமா பெரிய தியாகிங்க தான்பா. கிண்டல் பண்ணாதடா. நீ கச்சேரிக்கு வரல. நாரதனான் சபால ஜேஜேன் கிரவுட் ஹவுஸ்ஃபுல் ஷார்ப்பா 6 மணி கச்சேரி ஆரம்பிச்சிட்டேன். சரி, முதல்ல பிள்ளையார் பாட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹம்சத்தினி ராகத்துல காத்தல் வாய் கணபதி வாசிச்சேன். பலே பலே பலே. பிரமாதம் போ, செம்ம கைத்தட்டல். எனக்கே ஆச்சரியடா, நான் வாசிக்கிறேன். நீ இல்லப்பா கிருஷ்ணப்பா. ரெண்டாவதா, தெரியாதனமா பசுவும் கன்றும் பாய்ந்து வந்தது, பரந்தாமன் இசையை கேட்டுன்னு ஒரு கீர்த்தனை கிருஷ்ணன் மேல வாசிச்சேன். வெரி குட். வந்துருத்துரா. என்ன வந்துருத்தோ? பசுவும் கன்றும். ஐயோ ஏன் சார், இதுக்கு முன்னாடி பேட்டி தான் கொடுத்துருக்கீங்களா சார்? இந்திய தொலைக்காட்சிகளிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டி கொடுக்குறேன் சார். இது போற சார் நீங்க வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஆமா, நீங்க எந்த சேனல்? விளம்பர சேனல். விளம்பர சேனலா? எங்க சேனல் பேரு விளம்பர சேனல். என்ன இப்படி ஒரு பேரா இருக்கு? சாதாரணமா புரோகிராம் நடுவுல விளம்பரம் வரும். ஆமா, ஆனா எங்களுதுல விளம்பரத்துக்கு நடுவுல கொஞ்சம் புரோகிராம். என்ன மாது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நான் தான் ஞாபக மரத்தையே வெண்ணெய் கையோடு எடுத்து போயிட்டேன். நீ தடுத்து நிறுத்திருக்க வேணாமோ? இந்த அப்படி கொண்டு போய் பத்திரமா பிரிட்ஜுக்குள்ள வைடா. கிருஷ்ணா வெண்ணெய் குடு 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 குடு. அது என்ன வெண்ணெய் வெண்ணெய்ங்கற? நான் என்ன தொண்ணே தொண்ணே நான் சொன்ன? இத்தனை வருஷம் ஆகும் அவளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் போலவே. பாட்டி, நான் பாட்டி அநியாயமா இருக்கு. டிவியை கொண்டு போய் பிச்சை போடுறிய. தூர்தர்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன தர்ம தரிசனா இருக்குது? பாவண்டா, பசியில கேக்குறான்டா. பசியில டிவியை கொண்டு போய் போடுவியா? டிவி பார்த்தா பசி தீருமா? சினிமாவே இருக்கே, பார்த்தால் பசி தீரும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். டேய், அளந்து தான்டா போடுறேன். 14 இன்சஸ் சின்ன டிவி. அவேர் ஆஃப் காட், பிவேர் ஆஃப் டாக். சார், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நாயா உழைப்பேன். இவ்வளோ நாள் வேலை தேடி தெரு தெருவா அலைஞ்சு நாய்ப்படாத பாடுபட்டேன். சார், நீங்க மட்டும் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, காலம் பூரா உங்களுக்கு நாய் மாதிரி நன்றியோட இருப்பேன். போருண்டா, இதுக்கு மேல நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம்டா. எனக்கு உடம்பெல்லாம் உண்ணி அரிக்கிறதுடா. அதுக்கு இல்லடா, வர வியாழக்கிழமை நாள் ரொம்ப நன்னா இருக்குடா. கேலண்டர்ல பார்த்தேன், குட் ஃப்ரைடே என்ன போட்டிருந்தது. அது மட்டும் இல்லடா, பொண்ணு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாதுன்னு சொல்லுவா. இவ்வளோ ஏண்டா ஆண்டாளே பாடியிருக்காளே, மார்கழி திங்கள்னு வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமை தர மத்த எல்லாத்தையும் சொல்லியிருக்க நீ. ஏ, செவ்வாய்க்கிழமை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு தானே செவ்வாய்க்கிழமை. வென்ஸ்டே. வெரி கிளாட், வெரி கிளாட். டெஃபினட்டா ஒத்துக்கறேன், ஏத்துக்கறேன். இட்ஸ் a honor. Thank you. என்னப்பா யார் போன்ல? ஒண்ணுமில்லடா. அப்ப விட்டுரு. டேய், இந்த மாச கடைசில எனக்கு ஒரு பட்டம் குடுக்குறாங்களா? பட்டமா? என்ன பட்டம்? மூங்கில் மழை. மூங்கில் மழை? அடே டேய், பிரமாதமா இருக்குது. மூங்கில் மழை அப்படினா அப்பா என்னமா வாசிக்கிறார்? புல்லாங்குழல். அது எதுல செய்றாங்க? மூங்கில்ல. அதான் மூங்கில் மழை. மூங்கில் சரி, மழை எதுக்கு? அதே அப்பா உச்ச ஸ்டைல வாசிக்கும் போது ஃப்ரண்ட் ரோல இருக்க பேர்ல எச்ச தெரிக்கும். ரொம்ப சாது பாட்டி. இன்ஃபேக்ட் டெய்லி நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது காணாம போன சாக்ஸ தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பார். நான் என்னைக்காவது ஸ்கூலுக்கு டை கட்ட மறந்துட்டேன்னா அதை வாயிலே கவிண்டு ஸ்கூல் பஸ் பின்னாடியே ஓடி வந்து கொடுப்பார். இவ்வளோ ஏன் பாட்டி, கவர்ல ஸ்டாம்ப் போட்டணும்னா கம்மே தேவையில்லை. கம்னு நாக்க தொங்க போட்டு பக்கத்திலே உட்காந்து இருப்பார். கூப்பிட்டீங்களா? ஐயோ, ஒன்னும் இல்லையா?
என்னம்மா மாப்பிள்ள உன்ன நல்லா கவனிச்சுக்கிறாரா? அதே ஏன் நான் கேக்குறேன், வாழை குளிச்சுட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காருமா? பொறவி கூட மாறுமா? கிளீவ்லாண்ட்ல என்னைக்கு உனக்கு கச்சேரி மை சன்? மார்ச் 15th. ஒய் மம்மி? மம்மியா? உனக்கான வயசுக்கு நீ சாதாரண மம்மி இல்ல, எகிப்தியன் மம்மி. ஓ காட், அன்னைக்கு நான் பிட்ஸ்பர்க்ல இருக்கனே. பிட்ஸ்பர்க்ல இருக்கா? ஒரு சேரிட்டி ஷோட. நீ மட்டும் போறியா? நான் மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து என்னோட மூணு பேர் வரா. யாரெல்லாம்? நானு, ஷோபாடு, அறிந்ததராய், முடிஞ்சா ஷப்னாஷ்மி வந்து கலந்துக்கிறேன் இருக்கா. கடவுளே, பெருமாளை பிடிக்க பிள்ளையாரா முடிஞ்சு போச்சு.